முஸ்லீம் கட்சிகளும் சரி இந்த விஷயத்துக்கு எதுவுமே சொல்லல எப்படி பண்ணுறது முதல்ல முஸ்லீம் கட்சியை பற்றி சொல்கிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய இயக்கம்லாம் வைக்கக்கூடாது முஸ்லீம் இயக்கம்லாம் வைக்கக்கூடாது மிகப்பெரிய தப்பு அது இந்த அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது அதாவது ஒரு தமிழ் மொழி பேசக்கூடிய கூட்டம் நாங்கள் தமிழ் நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறோம் தமிழ் மொழி பேசக்கூடிய கூட்டத்தை நீ இந்து நீ முஸ்லீம் நீ கிறிஸ்டின் எப்படி பிரிக்கிற அது வழிபாடு அது மனசுக்கு பிடிச்சா யாரும் எவரும் மாறிக்கொள்ளலாம் நாளைக்கு எனக்கு தேவைப்பட்டால் நான் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிடுவேன் யூத மதத்துக்கு போவேன் சிவனை மூலம் கும்பிட ஆரம்பிச்சிருவேன் என்ன சாமியை நாத்திகளாக இருப்பேன் வழிபாடு மாறிக்கொள்ளலாம் ஆனால் தமிழ் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் கூட்டம் இனம் யாரவே மாறும் யாரும் மாற முடியாது திருமாவளவன் இதுக்கு எதுவுமே பதில் சொல்லுங்க அது திருமாவளவன்லாம் நம்பி இருந்தோம் துரோகம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இஸ்லாமிய ஓட்டலில் இருந்தாக்கா இவ்வளோ சிதம்பரத்தில் வந்திருக்க முடியாது இனி வரக்கூடிய தேர்தலில் பார்ப்போம் திருமாவளவன்லாம் ரொம்ப சேட்டம் பண்ணுறாங்க எல்லாம் பணத்துக்காக பதவிக்காக இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அந்த தமிழுடைய வச்சு தமிழில் வச்சு பிழைப்பு நடத்துகிறார்கள் திருமாவளவன் போன்றவர்கள் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஆனால் பரவாயில்ல இப்போ நான் உண்மையை தெரிஞ்சிடோம்ல இனிமே நீ ஓட்டு வாங்க முடியாது திருமாவளவன் ஐயா அவர்களே என்ன அதுக்கடுத்து ஐயா ஐயா இப்போ இந்த முஸ்லீம் கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் யாருமே எதுவுமே பேசவே இல்லை அதாவது இப்போ நான் சொன்னேன்ல முஸ்லீம் இயக்கம் வைக்கக்கூடாதுங்க தப்புங்க அது அவன் இந்து இயக்கம் ஆர்எஸ் விஸ்வ இந்து பரிசு அவன் வைக்கிறான் இவன் முஸ்லீம் இயக்கம் வைக்கிறான் அவன் கிறிஸ்தவ இயக்கங்களாம் வைக்கக்கூடாதுங்க தமிழ் மொழி கூட்டம் அவ்வளோதான் ஐயா அப்புறம் சீமானவர்கள் மட்டும்தான் போராடுறாரு எல்லாத்துக்கும் போராடுறாரு அவரை தவிர வந்து யாருமே எந்த விஷயத்துக்கும் போராட மாட்டாரு அது எப்படியா பார்க்குறீங்க சீமான் இந்த தமிழ் மண்ணின் மைந்தன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் சீமான் இந்த தமிழ் மண்ணின் வாழக்கூடிய தகுதியும் வாழக்கூடிய தகுதியும் உங்களுக்கு நமக்கு நமக்கு தான் இருக்குது சீமான் தான் வருவார் வேறு ஏன் வருவான் அவர் தானே துடிக்கிறாரு அதனால் சத்திய திருமகன் சீமான் நன்னன் உயிருக்கிற வரைக்கும் உடனே எல்லாரும் பயன்படுத்திக்கிறீங்க நாங்களாம் இறந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது அனாதையாக போயிருவிய அனாதையாக போயிடுவான் ஆண்டை வாங்கிடுவான் அதாவது களிமா சொல்லாத லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு சீமான் எல்லாம் இறைவன் அனுப்பியிருக்கிறான் பத்து பிடிச்சிங்க இப்படி தான் பழனி பாபா அம்பன் ஒட்டிய நீங்கள் வரலாற்று செருப்படி வாங்குகிறோம் அது மாதிரி இந்த இந்த மார்க்கம் மார்க்கத்துக்கு விரோதமாக இஸ்லாமிய மார்க்கம் உன்னதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மேன்மையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் லேசான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதில் மாட்டுக்கிற கிடையாது அதுமாதிரி எத்தனை நடக்கிறீங்க அதுமாரி எத்தனை நடக்கிறீங்க சொல்லுங்கள் நபிகள்லாம் காலையில் போவாங்க பணம் சம்பாதிச்சு வருவாங்க வந்த பிறகு ஜாதி மதம் பார்க்காம எல்லா மக்களுக்கும் கொடுத்துருவாங்க நபி நாயகம் எத்தனை முஸ்லீமர் கொடுக்குற சொல்லு நீ எது கிடைத்தாலும் இஸ்லாம் மார்க்கம் தூக்கிட்டு வரியா உனக்கு இஸ்லாம் மார்க்கம் என்ன சம்பந்தம் இருக்குது யார் வீட்டில் டிவி என்ற பிசாசு இல்லையோ அவன் மட்டும்தான் இஸ்லாம் மார்க்கம் பற்றி பேச முடியும் அந்த டிவியில் தான் ஒரு ஒரு கணவன் வந்து ரெண்டு கள்ளக்காதிரி வச்சுக்கிறது என்ன ஒரு கதாநாயகி ரெண்டு கணவன் வச்சுக்கிறான் எல்லா செய்தாலும் எல்லா ஆனால் சிறுமும் அங்கே நடக்குது ஐயா பொண்ணு ஓடி போச்சு ஓடி போச்சுன்னா எப்படி டிவியோட முன்னாடி உண்மையான ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கு பிறந்த இஸ்லாமிய சொந்தங்கள் வீடுகளில் டிவி என்ற ஷைத்தான் பிசாசு இருக்கவே இருக்காது அவன் தான் இஸ்லாம் மார்க்கத்தில் பேசணும் நீ எதுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை நீ இயக்கம் யார் இந்த அதிகாரம் கொடுத்து தமிழ் மொழி தமிழ் தேசியம் அப்படி வீடா அதான் முறை தமிழராக வாங்க நன்றிங்க இப்படிக்கு ஜாக்கீர் ஹுசேன் என்கிற முருகா ஜாக்கீர் ஹுசேன் என்கிற முருகா 57 வயது தமிழ் தேசியம் சென்னைக்கு எனது அலைபேசி எண் 73 58 91 02 38 ஃபோன் நம்பர் எடுக்க மாட்டேன் சந்தேகம் இந்த வாட்ஸ்அப்பில் கேளுங்க நாம் எல்லாம் கூடியிருப்போம் இந்துவும் முஸ்லீமும் ஒன்று அதை பிரிப்போம் வாயில் மண்ணு இந்துவும் முஸ்லீமும் ஒன்று அதை பிரிப்போம் வாயில் மண்ணு தமிழ் மொழியால் ஒன்றுபடுவோம் தமிழ் மொழியால் இணைவோம்